What is derivatives and what are all the advantages and disadvantages of trading in derivatives? Good day friends, this is Ramaswamy, President and National Head of Zebu Share and Wealth Managements Private Limited. This is yet another video about investments. நம்ம வந்து ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக ஒரு பை பண்ணி செல் பண்ணுறோம் இல்லை செல் பண்ணி பை பண்ணுறோம் அப்படின்னா இதை ட்ரேடிங்னு சொல்லுவோம். அது என்ன டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டெரிவேட்டிவ்ஸ் விச் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் அ அண்டர்லையிங் அசட். மேபி நம்ம ஒரு ரொம்ப புரிகிற மாதிரி ஒரு லேமேனுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தயிர் வந்து ஒரு டெரிவேட்டிவ். என்ன சார் தயிர் டெரிவேட்டிவா? எஸ், தயிர் வந்து எங்கேருந்து டெரைவ் ஆகுது? பால்லேருந்து டெரைவ் ஆகுது. நெய் ஒரு டெரிவேட்டிவ், எங்கேருந்து டெரைவ் ஆகுது? ஸோ ஒரு ப்ராடக்ட்லேருந்து நம்ம டெரைவ் பண்ணி எடுக்கிற இன்னொரு ப்ராடக்ட் தான் டெரிவேட்டிவ்ஸ்னு நம்ம சொல்லுவோம். சரி, இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த ஸ்டாக் சொல்கிறேன். இந்த வந்து பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோன ரெக்கமெண்டேஷன் இது கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அதிலிருந்து டிரைவ் பண்ணி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஃப்யூச்சர்ஸ் இருக்குது. சரி, நம்ம வந்து இந்த கேஷ் அதாவது ஒரு ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஃப்யூச்சர்ஸை ட்ரேட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஸ்டாக்குங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் அதை வாங்க முடியும். ஆனால் ஃப்யூச்சர்ஸில், ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில், டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் என்ன மார்ஜின் சொல்லுதோ அந்த பர்டிகுலர் மார்ஜினை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டிஃபைன்டு குவான்டிட்டி. மேபி டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு குவான்டிட்டி டிஃபைன் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்னா 550 ஷேர் தான் டெரிவேட்டிவ்ஸில் வாங்க முடியும் இல்லை விற்க முடியும். ஸோ இது நான் எக்ஸாம்பிளுக்கு கோட் பண்ணுறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, 550 ஷேரை வாங்குறதுக்கு என் கையில் பணம் இல்லை, ஆனால் நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா ஏறப்போகுதுன்னு முடிவு பண்ணுறேன், இல்லை வைஸ் வர்ஸாக நான் இறங்க போகுதுன்னு முடிவு பண்ணுறேன், ஹெச்டிஎஃப்சி பேங்க் என் கையில் இல்லை. அப்போது இந்த ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் நான் வந்து வெறும் எக்ஸ்சேஞ்ச் ஸ்பெசிஃபைடு மார்ஜின் மேபி வந்து ஒரு 25% அந்த 550 ஷேரு இன்றைக்கி இருக்கிற ரேட்டு அப்படி வச்சுக்கோங்க, ஒரு 1500 சம்திங் அப்படி இருக்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அந்த டோட்டல் வேல்யூவில் ஒரு 25% இருந்தாலே என்னால் 550 ஷேரை, நான் வந்து இப்போ மார்க்கெட் கண்டினியூஸாக இறங்கிக்கிட்டே இருக்குது, நான் நாளைக்கும் இறங்க போகுதுன்னு நினைக்கிறேன், மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வீக்காக இருக்குது, எனக்கு நிறைய நியூஸ் வருது, அதாவது வார் ஒரு பெரிய ட்ரிகர் பண்ணியிருக்கு மார்க்கெட் செல்லிங்க, ஆனால் நான் வந்து என் கையில் இருக்கிற ஸ்டாக்கை தான் விற்கணுமா அப்படின்னா, டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டில் நம்ம கையில் இல்லாமல் விற்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்ன டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்டோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு பேத்துக்குள்ளார ஒரு கான்ட்ராக்ட் போடுறோம். என்ன கான்ட்ராக்ட் போடுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானும் நீங்களும் இருக்கீங்க, நான் வந்து ஒரு ப்ராடக்டை வாங்குகிறேன், ஒரு பொருளை வாங்குகிறேன். எக்ஸாம்பிளுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்னு எடுத்துக்குவோம். நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃபியூச்சர்ஸை நான் வாங்குகிறேன், நீங்கள் விற்கிறீங்க. நீங்கள் யாருன்னு உங்களுக்கு முகம் தெரியாது, ஏன்னா நான் கேமரா பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கேன், என்னையும் உங்களுக்கு தெரியும் முகம் தெரியும், அதனால் ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் எனக்கு உங்களை தெரியாது, நீங்கள் வந்து விற்கிறீங்கன்னு ஒன்று சொல்கிறீங்க, நான் வாங்குறேன்னு சொல்கிறேன். ஒரு மியூச்சுவலாக ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே நம்ம ரெண்டு பேரும் என்ட்ராகிறோம். இந்த கான்ட்ராக்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டேட் இருக்கும், இந்த கான்ட்ராக்ட் என்றைக்கு எக்ஸ்பைரி ஆக போகுது அப்படின்னு இருக்கும், இந்த கான்ட்ராக்டோட வேல்யூ என்னன்னு இருக்கும், இந்த கான்ட்ராக்ட் என்ட்ரி டைம் என்னன்னு இருக்கும், இந்த கான்ட்ராக்டை நம்ம மியூச்சுவலாக என்ன ப்ரைஸ், இப்போ வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து கேஷில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க, ஸ்பாட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸுக்கும் ஃபியூச்சரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா பிகாஸ் தேர் இஸ் அ டைம் வேல்யூ இன்வால்வ்ட் இன் இட். நான் வந்து ஒரு 20 நாள் கழித்து 30 நாள் கழித்து எக்ஸ்பயர் ஆக போகிற ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறேன்னா, அந்த 30 நாளைக்கு நான் டைம் வேல்யூ அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்டை வந்து நான் வந்து பை பண்ணுறேன், நீங்கள் செல் பண்ணுறீங்க. ஸோ மியூச்சுவலாக நம்ம ரெண்டு பேரும் ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே என்டர் ஆகிறோம். அந்த கான்ட்ராக்ட் வந்து எப்படி வேலிட் ஆகும் அப்படின்னா, மேபி நீங்கள் இப்போ ஜீபூவில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த கான்ட்ராக்ட் என்டர் பண்ணுறதுக்கான எக்ஸ்சேஞ்ச் என்ன மார்ஜின் சொல்லியிருக்கோ அந்த மார்ஜின் இருந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பையோ செல்லோ பண்ண முடியும். சரி, இதில் கவுண்டர் பார்ட்டி ரிஸ்க் வரும், நான் இப்போ பை பண்ணிட்டேன், எனக்கு செல் பண்ணவர் கொடுக்காமல் போயிட்டார் அப்படின்னா, கிடையவே கிடையாது. பிஎஸ்சிலேயோ என்எஸ்சிலேயோ டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடிங் பண்ணுறீங்கன்னா, இட் இஸ் ஃபுல்லி செக்யூர்ட். அதாவது செக்யூர்ட் இந்த சென்ஸ் எந்த டேர்ம்ஸில் சொல்கிறேன் அப்படின்னா, செட்டில்மெண்ட் கேரண்டி கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் என்றைக்கு விற்கிறீங்களோ, நீங்கள் வந்து 1500 வாங்கியிருக்கீங்க, 1600 விற்கிறீங்க அப்படின்னா, அந்த 100 டிஃபரன்ஸ் இன்ட்டு 550 ஷேர், இந்த பணத்தை வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து என்ன கேரண்டி கொடுக்கும் அப்படின்னா, செட்டில்மெண்ட் கேரண்டி கொடுக்கும். இது எதுக்காக அப்படின்னா, பையர்டருந்தும் அது வந்து 25% மார்ஜின் வாங்கிது, செல்லர்ட்டு வந்து 25% மார்ஜின் வாங்கிறது. சரி, இதில் நம்ம வந்து அட்வான்டேஜ் என்னங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு இருக்கோம். இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நான் 550 ஷேரை 1500 கொடுத்து வாங்கவோ விற்கவோ முடியாத ஆள் எனக்கு வந்து, ஆனால் மார்க்கெட் கன்ஃபார்மாக
ஏறப்போகுது இல்லை இறங்க போகுது எனக்கு நல்லாவே தெரியும். ஐ ப்ரெடிக்டட் தட் பெரிய ஃபால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளாக அந்த 25% மார்ஜினை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த ஃபுல் ஃப்ரூட்டையும் நம்மளால் என்ஜாய் பண்ண முடியும் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கில். டெரிவேட்டிவ் ட்ரேடிங் வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஒரு லிவரேஜ்டு ப்ராடக்ட், நம்ம கையில் இருக்கிற பணம் கம்மியாக இருந்தாலும் அதிகமான ஒரு லாபத்தை எடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கறது டெரிவேட்டிவ் ப்ராடக்ட். சரி சார், அப்போ கண்ணை மூடிட்டு எல்லோரும் குதிச்சிடலாமா அப்படின்னா கிடையாது. நான் குதிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் குதிக்கக்கூடாது. நான் ஜென்ரலாக எல்லா மீட்டிங்ஸ்லையும் சொல்லுவேன், என் ஷர்ட் சைஸ் 40, உங்கள் ஷர்ட் சைஸ் 40, என் ஷர்ட்டை போட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்களா அழகாக இருப்பீங்களா இல்லை என் சூட்டை வாங்கி போட்டால் அழகாக இருப்பீங்களான்னு பார்த்துட்டு தான் போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ட்ரேடிங்கை பண்ணுறேன், அது எனக்கு ஃபிட்டான ட்ரேடிங், எனக்கு அந்த ரிஸ்க் அப்பிடைட் இருக்குது, ரிஸ்க் பேரிங் கெப்பாசிட்டி இருக்குது, நான் அந்த ட்ரேடை பண்ணுறேன். அதையே பார்த்து நீங்களும் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணக்கூடாது. அதில் என்ன ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்குன்னு பார்க்கணும். மேஜர் ரிஸ்க் என்ன, வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம எடுத்ததுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் போயிடுச்சுன்னா நம்ம மார்ஜின் எரோட் ஆகும். ஸோ மார்ஜின் எரோட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கில் வந்துடும். ஸோ இந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸில் வந்தால் கம்மியான பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேடிங்கில் அதிகமான லாபத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த மார்க்கெட் உங்களுக்கு தரும். இன்னும் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும், டெரிவேட்டிவ் ட்ரேடிங்ஸில் யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.